வணக்கம். நம்மளுடைய இந்த பகுதி வந்து +2 தமிழ் பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. +2 இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொது தமிழ் என்று கொடுக்கப்பட்ட நூலிலிருந்து இனிக்கும் இலக்கணம் என்ற தலைப்பில் உள்ள காப்பிய இலக்கணம் பற்றிய ஒரு பாடம்தான் இந்த பகுதி. இந்த பாடத்தை வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம், பகுதி 1 பகுதி 2 என்பதாக. ஆனால் மொத்தமாக பகுதி 2 வரைக்கும் உள்ள மொத்த தலைப்பை இங்கே கொடுத்துருக்கேன். பெயர் காரணம், சொல்லாட்சி, 2வது பகுதி காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள், 3வது காப்பியத்தினுடைய அமைப்பு முறை, 4 காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள், 5 தண்டி அலங்காரம் குறிக்கின்ற காப்பிய இலக்கணம், 6 வந்து பெருங்காப்பியம், 7 சிறுகாப்பியம், 8 வந்து பாவிகம் என்பதாக 8 பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த பாடம். இதில் வந்து முதல் 4 பிரிவுகளை மட்டும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். பகுதி 1 நம்ம பார்க்க போகிறோம் முதல் 4 பகுதி என்னென்னா காப்பியத்தினுடைய தொடர்பான செய்திகள் மட்டுமே. காப்பிய இலக்கணம் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறாங்க. அதாவது பெயர் காரணம், சொல்லாட்சி, காப்பியம் என்பதற்கான பெயர் எங்கிருந்து தோன்றியது, எதிலிருந்து அது உருவானது என்பதை பற்றிய செய்தியை சொல்வதுதான் முதல் பகுதி. சொல்லாட்சின்னா அந்த காப்பியம் என்ற சொல் உருவான விதம்னு அர்த்தம். காப்பியத்தை ஆங்கிலத்தில் எப்பிக் என்று சொல்வார்கள், சரியா? இதை வந்து காப்பியத்தினுடைய ஆங்கில பகுதியினுடைய ஆங்கிலத்தில் அது சொல்லக்கூடிய வார்த்தை பேர் எப்பிக். இது எப்போஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. எப்போஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல். கிரேக்க சொல்ல இப்போஸ் என்று ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா சொல் அல்லது வேர்டு அல்லது பாடல்னு போயம் என்பதாக அதனுடைய பொருள் இருந்தது. இது வடமொழியில் காவியம் என்று ஆங்கிலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டோமா, 2வது வார்த்தை வந்து வடமொழியில் இது எவ்வாறு இருந்தது, காப்பியம் என்பதை காவியம் என்று சொல்லியிருக்காங்க. காப்பியம் என்ற சொல்லை நம்ம பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கலாம்னா காப்பு கூட்டல் இயம் என பிரித்து அதனுடைய பொருள் காப்புனா என்னது, பாதுகாப்பது. எதை காப்பாக காக்க போறாங்க, மரபுகளை, நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியல் மரபுகளை காப்பது. இயம்னா இயம்புவதுன்னு அர்த்தம். இயம் என்பது இயம்புதல், ஆக மரபுகளை காத்து இயம்புவது என்றால் வெளிப்படுத்துவது. ஒன்றை நான் பழைய முறைகளில் உள்ள மரபுகள் வலுவாமல் மீறாமல் ஒன்று ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதுதான் காப்பியம் என்றும், மொழியை சிதையாது காப்பது என்றும் காரணம் கூறுவர். ஆக காப்பது என்றால் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிற மொழி போகுடைய கூறுகள் எதையுமே, அதனுடைய பிரிவுகள் எதையுமே சிதைக்காமல்னா தப்பு இல்லாமல் மொழியை வந்து வெளிப்படுத்துகின்ற விதமே காப்பியம் என்பதாக கொள்ளப்படும். ஆக ஆங்கிலத்தில் எவ்வாறு இருந்தது, வடமொழியில் எவ்வாறு இருந்தது, இதனுடைய பொருள் என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய செய்தி இந்த பேராகிராஃபில் சொல்லுது, பற்றி சொல்லுகின்ற செய்தி இதுதான். அடுத்து சொல்லாட்சியும் நூல்களும், எந்தெந்த நூல்களில் இந்த காப்பியம் என்ற சொல் வந்து இடம்பெறுகிறது அப்படிங்கிறது 2வது செய்தி. 5 காப்பியங்கள் என்ற வகைமை எப்போது தோன்றியது என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை அப்படின்னா, அறுதியிட்டுனா உறுதியாக நான் சொல்கிறேன், 5 காப்பியங்கள் இங்கே வந்து இந்த ஆண்டில் தோன்றியது என்று நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கரெக்ட் பண்ணி கரெக்டாக இதுதான் உறுதியாக சொல்லவே முடியலன்னு சொல்கிறார். எனினும் உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும், உரைகள்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தொல்காப்பியம் என்றது ஒரு நூற்பா வடிவில் பாடல் வடிவில் ஒரு செய்தி இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த இலக்கண பாடலுக்கு இப்போ கீழே வந்து பொருள் எழுதுவாங்க, அது பேர் உரைன்னு சொல்கிறோம். தொல்காப்பியம் மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுக்குமான பொருள் எழுதுனா அது பேர் உரைன்னு அர்த்தம். அப்போ உரை அந்த நூல்களிலோ, இலக்கிய நூல்களில் என்றால் இப்போ போயம் உள்ள நூல்கள், பாடல்கள் உள்ள சங்க இலக்கிய நூல்கள் அதுவாக இருக்கட்டும், அந்த நூல்களுக்கு எழுதப்பட்ட உரைகளாகட்டும், எதுலேயுமே எது வந்து சொல்லாட்சி இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தை வருது அப்படின்ட்டா பஞ்ச காப்பியம்னு ஒரு வார்த்தையை காப்பியத்துக்காக சொல்கிறாங்க, பஞ்ச காவியம்ன்ற வார்த்தையும் சொல்கிறாங்க. இந்த 2 சொற்றொடர்களும் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிக்கப்பட்டுள்ளது. பெருங்காப்பியத்தினுடைய நூல் எந்தெந்த நூல்கள் பெருங்காப்பியம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சம் என்றால் 5ன்னு அர்த்தம். 5 காப்பியங்கள் என்ற பொருள் விளங்கும்படியாக இந்த உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அது போலவே மீதி என்ன செய்தினா, நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தமிழை உரையில் 5 என்ற சொற்றொடரையும், தமிழ் விடுதூது பாடிய புலவர் அந்த நூலில் பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடையும் குறிப்பிடுகின்றனர். 2 சான்று சொல்றாங்க. நன்னூலுக்கு, நன்னூல் என்பது என்னன்னா இலக்கண தமிழ் இலக்கணத்துக்காக எழுதப்பட்ட ஒரு நூல், தொல்காப்பியத்துக்கு பின் வந்த நூல் இது. இந்த நூலுக்கு உரை எழுதுகிறார் பாடலுக்கு, அந்த நூற்பா சூத்திரம் சொல்றோம்ல அதுக்கான இலக்கண பாடல்களுக்கு வந்து உரை எழுதுகிறவர் பேர், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் மயிலைநாதர் என்பவர் எழுதுகிறார். அவர் தன்னுடைய உரை பகுதியில் 5 காப்பியம் என்ற ஒரு சொற்றொடரை அவர் குறிப்பிடுகிறார். ஆக நம்மளுக்கு அங்கேருந்து இந்த வேர்டு கிடைக்கிது, இந்த சொல் வாட்சி அங்கேருந்து கிடைக்கிது. அதே போல் தமிழ் விடுதூது பாடிய புலவர் அந்த நூலில் பஞ்சகாப்பியம் என்ற சொற்றொடரை அவர் குறிப்பிடுகிறார். தமிழ் விடுதூது என்பது ஒரு இலக்கிய நூல், தூதில் வந்த ஒரு இலக்கியம், தமிழையே தூதாக அனுப்பி செய்திகளை சொல்லுகின்ற ஒரு காதல் பகுதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல் தான் தமிழ் விடுதூது. அந்த நூலில் உள்ள புலவர் என்ன செய்கிறார், பஞ்சகாப்பியம் என்ற சொற்றொடரை அவர் கையாளுகிறார். காப்பியம் தொடர்பான 2 செய்தி நம்மளுக்கு கிடைக்கிது.
அதுக்கு அடுத்தது பொருள் தொகை நிகண்டு, திருத்தணிகை உலா என்ற இரண்டு நூல்கள், பெருங்காப்பியம் ஐந்து என்று குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் சேர்த்து சொல்லுது. இது வரைக்கும் தொடர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சது, பஞ்சகாப்பியம் ஐம்பெருங்காப்பியம்ன்ற வார்த்தை கிடைச்சது. இப்போ அந்த அஞ்சு எது என்பதாக பெருங்காப்பியங்கள் ஐந்து நூல்கள் இருக்குன்ற ஒரு அவற்றின் பெயர்களையும் சொன்ன நூல்கள் வந்து பொருள் தொகை நிகண்டு என்ற நூலும் திருத்தணிகை உலா. நிகண்டுன்னா என்ன அர்த்தம்னா அகராதின்னு அர்த்தம். ஆக அகராதியாக, அகராதி என்பது டிக்ஷனரின்னு சொன்ன ஈஸியாக புரியும். ஆக அகராதி நூல்களால் ஒன்று ஒரு வகையான பொருள் தொகை நிகண்டு என்ற நூலும், திருத்தணிகை உலா. உலா என்பது என்னன்னா ஒரு தலைவனோ ஒரு இறைவனோ வந்து தெருக்களில் வந்து நம்ம உற்சவம் நடக்குன்னு சொல்றோம்ல, நம்ம வந்து திருவிழா நேரத்துல சாமி வந்து எல்லா தெருளும் சுத்தி வரும்ல, அது பேர் உலாவர்தன் பேர். இறைவனும் அது மாதிரி வருவாரு, கடவுள் வரலாம், மன்னன் வரலாம், யார் வேணாலும் தலைவர்கள் வரலாம். அவங்க வரும்போது பெண்கள் வந்து இறைவன் மேலேயோ தலைவன் மேலேயோ காதல் கொள்வது போன்ற பாடல் பகுதிகளை அமைத்து எழுதினால் அது பேர் உலான்னு அர்த்தம். அது ஒரு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இந்த தூது உலாலாம் ஒரு சிற்றிலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கிய பிரிவுக்குள்ள ஒன்றாக வரும். அதற்காக எழுதப்பட்ட ஒரு இரண்டு நூல்களில் பெருங்காப்பியம் பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகிறது. இதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்து சொல்லாட்சியும் நூல்களும்ன்ற அதே தொடர்ச்சியாக என்ன பார்க்க போனால், சிறுகாப்பியங்கள் ஐந்து என்ற வழக்கமும் இருந்தது. அது வந்து சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதிப்பித்துள்ள சூளாமணி பதிப்புரையிலிருந்து அறிய முடிகிறது. ஆக ஒரு சூளாமணி என்பது ஒரு காப்பிய நூல். அந்த காப்பியத்தில் அவர் வந்து பதிப்புரையில சொல்றாரு, பதிப்புரைனா அந்த நூலை பதிப்பிக்கும் போதுனா வெளியிடும் பொழுது, தன்னுடைய நூலாக வெளியிடும் பொழுது அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. என்னன்னா சிறுகாப்பியங்கள் ஐந்து இருந்தது என்ற வழக்கம் இருந்ததை அந்த நூலின் வழியாக தெரிஞ்சுக்கிறோம். எந்த நூல்? சீவை தாமோதரனார் எழுதிய சூளாமணி பதிப்பகத்தின் நூலிலிருந்து எழுதப்பட்ட செய்தியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக சிறுகாப்பியங்கள் என்ற ஒரு கூறு இருந்து தெரிகிறது. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பஞ்சகாப்பியம் பஞ்சகாவியம்னு ஒன்று இருந்தது. ரெண்டாவது ஐந்து காப்பியங்கள் எவை என்ற குறிப்பு கிடைச்சது. இப்போ சிறுகாப்பியங்கள் ஒன்று இருந்துச்சு என்ற செய்தியும் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அடுத்து இந்த காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள்லாம் என்னெல்லாம் வார்த்தையில காப்பியத்தை சொன்னாங்க அப்படின்னா, பொருள் தொடர் நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம் என்பன. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் தொடராக கொண்டு வருகின்ற தொடர்நிலை செய்யுள். தொடர்நிலை செய்யுள்னா தொடர்ந்து வர்றது. இப்போ காப்பியம் கவிதைக்கும் காப்பியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கவிதை என்ன மிக குறுகிய அளவில் எழுதப்படுவது, ஒரு நாலு எட்டு பன்னெண்டு அடிகளிலெல்லாம் எழுதப்படலாம். ஆனால் காப்பியம் என்பது மிக நீண்ட கவிதை வடிவம், அதைத்தான் நீண்ட தொடராக வரக்கூடிய ஒரு செய்யுள். செய்யுள்னா பாடல் வடிவில் உள்ளது. ஆக இது வந்து பொருளை தொடராக கொண்டு அமையப்பட்ட ஒரு நீண்ட செய்யுள் பகுதி தான் இந்த காப்பியம். அதனால இதுக்கு பொருள் தொடர்நிலை செய்யுள் என்ற பெயர் உண்டு. இரண்டாவது காப்பியத்தில் ஏதோ ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும். இப்போ சிலப்பதிகாரத்தில வந்து கண்ணகி கோவலன் மாதவி பற்றிய மணிமேகலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுக ஒரு கதை பகுதியை கொண்டதுனால இது கதை செய்யுள் என்று சொல்லலாம். அடுத்தது அகலக்கவி என்பது மிக நீண்ட கவின் என்று அர்த்தம். தொடர் நடை செய்யுன்னு சொன்னால் தொடர்நிலை செய்யுன்னாலும் ரெண்டு ஒன்று தான், தொடர்ந்து தன்னுடைய செய்யுள் ஃபார்மை கொண்டு போகிறது. விருத்த செய்யுள் என்பது பா வகைகளில் ஒன்று விருத்தப்பா. ஆசிரியப்பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்கிறோம்ல, அதில் ஒரு வகை தான் விருத்தப்பான்னு ஒரு வகை இருந்தது. அது வந்து காப்பியம் எழுதுவதற்கு உதவியாக இருந்த ஒரு பா வகைன்னு அர்த்தம், எழுதுகின்ற முறை. அடுத்தது உரை இடையிட்ட பாட்டுடைய செய்யுள். அப்படின்னா ஒரு பாடல் வடிவில் கதையை சொல்லுவாங்க. இப்போ கோவலன் வந்து புகாருக்கு வர்றான், புகாரில் இருக்கிறான், திருமணம் செய்கிறான் அப்படின்னா மனையரம் படுத்த கதைன்னு வந்துச்சுன்னா முதல்ல இரண்டு வரியில் ஒரு பாடல் இருக்கும். பிறகு ஒரு பாடலுக்கேற்ற ஒரு உரையில் அந்த செய்திகள் இடம்பெறும். அதாவது ப்ரோஸ் ஃபார்மில் எழுதுறது, பொயட்ரி ஃபார்மில், அப்புறம் ப்ரோஸ் ஃபார்மில். அப்போ உரையும் பாடலும் கலந்து கலந்து எழுதுறது. இடையிடுதல்னா நடுவில் நடுவில் இட்டு இழுது, இட்டுதல்னா போடுதல். உரையை நடுவில் இடையில் இடுதல், அதான் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யும். பாட்டை உரையோடு சேர்த்து நடுவில் கலந்து எழுதுகின்ற ஒரு புறைய ஒரு முறைக்கு உரை இடையிட்ட பாட்டுடை செய்யும் என்பதும் காப்பியத்தை குறித்தது. மகா காவியம், காவியம்னாவே ரொம்ப பெருசு, மகா காவியம்னா ரொம்ப ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். சிலப்பதிகாரம்னா ஒரு மிகப்பெரிய காப்பிய நூல்னா எவ்வளோ பெரிய நூல் அது, பெரும் பாடல்களால் ஆன மிகப்பெரிய நூல் அது. அதனால தான் மகா காவியம் சொன்னாலும் காப்பியத்தை குறிப்பிடும். இவையெல்லாம் காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற சொற்கள். அடுத்தது காப்பியத்தினுடைய அமைப்பு. இந்த காப்பியத்தினுடைய அமைப்பில் வந்து என்னென்னா அதை வந்து ரெண்டு பேரும் பிரிவாக பிரிப்பாங்க. அந்த பிரிப்புக்கு முன்னாடி சிற்றுறுப்புகள்னு ஒன்று பார்த்துறோம். சிற்றுறுப்புகள்னா காப்பியத்தினுடைய சின்ன ஒரு பார்ட்டு, ஒரு பகுதி, அதுக்கு பேர் காதைன்னு அர்த்தம். சருக்கம், இளம்பகம், படலம் இவையெல்லாம் சிற்றுறுப்புகளாக அமைந்தன. அதில் காண்டம் என்பது சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
பெரிய தலைப்பு. இப்போ புகார் காண்டம், சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கும். இந்த புகார் காண்டத்தில் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த பகுதியை சொல்வது, இல்லறம் நடத்திய பகுதியை சொல்வது. மதுரைக்கு திரும்பி வர பகுதியை சொல்வது இரண்டாவது மதுரை காண்டம். மூன்றாவது வஞ்சி காண்டம் என்பது இறந்துபட்ட பிறகு, கோவலன் இறந்த பிறகு கண்ணகி வந்து இறைவனோடு சேர்கின்ற அந்த வானத்தில் ஊர்தியாக ஏறி போகிற காட்சியை சொல்வது. ஆக மலைவள பகுதியும் சேரன் சண்டை பற்றி சொல்றது, இவையெல்லாம் வந்து மூன்றாவது பெரும்பிரிவில் வரும். அப்போ மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம்ல, இது பேர் காண்டம்னு அர்த்தம், அது பேர் பேருறுப்பு. இந்த காண்டத்துக்கு உள்ளுக்குள்ள எடுத்தவுடனே வந்து புகார் காண்டம்னு வச்சுட்டோம், அதில் வந்து கணவன் மனைவியாக வாழ போகிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி வாழ்ந்தார்கள் என்று ஒரு பகுதியை மட்டும் வைக்க முடியாதுல்ல. அப்போது அவர்களுடைய இந்த காப்பியத்தினுடைய தொடக்க பகுதி வாழ்த்துன்னு சொல்லி ஒன்று வரும், அதுக்கப்புறம் இருவரும் திருமணம் பிடித்த காட்சி வரும், பிறகுடைய இல்லறம் நடத்திய காட்சி, அப்புறம் அவன் வந்து எவ்வாறு அரங்கேற்றம் போன மணிமேகலை மாதவி பற்றிய கதைகள்லாம் ஒரு சுருக்கப்பகுதி. ஆக ஒவ்வொருத்தருடைய சாப்டரும் வரும்போது என்னாகும், அந்த சாப்டர்னு சொல்லப்படுகின்ற ஒரு உட்தலைப்புகள் எல்லாம் சிற்றுறுப்புகள்னு அர்த்தம். அப்போது புகார் காண்டத்தில் மனை அறம்படுத்த காதை கடவுள் வாழ்த்து பகுதி என்பதாக அந்த ஒவ்வொரு பகுதியும் இடம்பெறுதல மனை அறம்படுத்த காதை, அப்புறம் ஆயர் குறவை, அப்புறம் ஒவ்வொரு காதையாக உள்ள ஒவ்வொரு உட்பிரிவுக்கு பேர் காதைன்னு தெரிஞ்சா போகும். சில நூல்களில் காதைக்கு பதில சருக்கம் வைப்பாங்க, இளம்பகம் வைப்பாங்க. இளம்பகம்னா சீவசிந்தாமணியில் இளம்பகம், இளம்பகம் தான் வரும், விமலையார் இளம்பகம் அப்படின்லாம் ஒரு பெயரோட. படலம்னு ஒன்று இருக்கும், அது வந்து கம்பராமாயணத்தில் படலம், குகன் வதைப்படலம், குகைன் சுக்ரீவன் வதைப்படலம், வாலி வதைப்படலம், ஏதோ ஒரு பெயர். வதைப்படலம் என்பது எல்லாம் வந்து படலம் என்ற பகுதி கம்பராமாயணத்தில் வரும், சிலம்பகம் வந்து சீவசிந்தாமணியில் வரும், காதை வந்து சிலப்பதிகாரத்தில் வருது, சருக்கம் என்ற நூலும் ஒரு பிரிவு இருக்குது. இவை எல்லாம் வந்து சின்ன உறுப்புகள், காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள்னால் சின்ன சின்ன சைடு ஹெட்டிங். பெரிய சைடு ஹெட்டிங் பெரிய பிரிவுக்கு பேர், சாப்டர் பிரிக்கிறதுக்கு பேர், சாப்டராக பிரிக்கிறோம்ல அது பேர் பேர் உறுப்பு, அது காண்டம்னு சொல்லப்படும். காதை வேற காண்டம் வேற, ஆக இரண்டும் பேருறுப்பு சிற்றுறுப்பு என்பதனுடைய அமைப்பு. அடுத்து காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள் வந்து எதில் இருக்குன்னு இப்போ சொன்னால் அதே தான் கொடுத்துருக்கோம். காதை, சிலம்பு, மேகலை, சருக்கம், சூளாமணி பாரதம் என்ற காப்பியத்தில் இருக்குது, இளம்பக சீவசிந்தாமணி, படலம், கந்தபுராணம், கம்பராமாயணம், காண்டம் வந்து சிலம்பு கம்பராமாயணம், இவையெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். தண்டி அலங்காரங்குரிய இந்த காப்பிய இலக்கணம்னா வடமொழியில் காவிய தர்சம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் இது. இது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரங்கிறது நம்முடைய தமிழ் இலக்கண நூல், அது வந்து அணி இலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற என்னெல்லாம் அணிகள் இருக்கோ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய நூல் இது. அது வந்து வடமொழியில் உள்ள ஒரு காவிய தர்சம் என்ற நூலை தழுவி என்றால் அதை ஒட்டி எழுதணும். மூல நூலால்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் எழுதினாருன்னா அது மூல நூல், என்னுடைய நூலை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வந்து வேறு சாப்டர் சேர்த்து எழுதினார்னா அது வந்து வழி நூல்னு அர்த்தம். அப்போ அந்த வழி நூல்னு சொல்கிறது ஒன்று, இதே வந்து வேறு லாங்குவேஜில் எழுதுறது. இப்போ வடமொழியில் உள்ள தமிழ் லாங்குவேஜில் தமிழ் மொழிக்கு அதை மாற்றி எழுதினால் அது வந்து தழுவுதல் என்றதாக வரும், மொழிபெயர்ப்பு நூலாக வரும். ஆக தழுவி எழுதப்பட்டது காவிய தர்சம் என்பது வடமொழியில் உள்ள காவிய தர்சத்தை தழுவி அதை ஒட்டி எழுதப்பட்ட தமிழ் நூலுக்கு பேர் அணி இலக்கணமாக தண்டி இலங்காரம் சொல்லப்படும். இந்த நூலில் பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என்ற இரண்டு வகைகள் இருக்கப்பட்டு அது காப்பியத்தின் இலக்கணம் சொல்லப்படுகிறது. அது காப்பியத்தின் இலக்கணம் தண்டி இலங்காரம் சொல்லுகின்ற செய்தி தான் உங்களுடைய பாடமாக இருக்குது. அந்த பகுதி வந்து இரண்டாவது பிரிவில் இடம்பெற இருக்கிறது. இந்த தண்டி இலங்கணம் காப்பிய இலக்கணத்தை ஒரே வகை செய்யுள்ளாலும் அமையும், பல வகை செய்யுள்ளாலும் இந்த காப்பியத்தின் அமைப்பு இருக்கும். பாவியம் என்பது காப்பிய பண்பே. ஆக பல வகை செய்யுள் கலந்ததும் காப்பியம் எழுதலாம், ஒரே வகையிலையும் எழுதலாம். பாவிகம் என்று சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா, காப்பியத்தின் பண்பு தான் பாவிகம். இதைத்தான் முதல் காப்பியத்தை பற்றி பாவிகம் என்பதாக தண்டி அலங்காரம் சொல்லுகின்ற செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம், காவியத்தின் பண்புகளை சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்புகின்ற அடிப்படை கருத்து தான் பாவிகம். இதை மட்டும் அண்டலை பண்ணிக்கணும். கவிஞன் இந்த சிலப்பதிகாரம் எழுதும் போது அவன் வந்து சில கருத்துக்களை சொல்வதற்காக இந்த காவியத்தை படைக்கிறான். அப்போ அவன் சொல்ல விரும்புகின்ற கருத்தை, அடிப்படை கருத்தை தான் பாவிகம் என்று சொல்கிறோம் என்பதாக தண்டி அலங்காரம் குறிப்பிடுகிறது. பாவிகம் என்று சொன்னால் காப்பியத்தின் பண்புகள், இந்த காப்பி எதை பற்றியது என்று விளக்குவது இந்த காப்பியத்தின் பண்பு, அதுவே பாவிகம் ஆகும். இதனுடைய விளக்கத்தை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம்.